சின்ன வயசுல நம்ம நிறைய கிரைம் நாவல்ஸ் படிச்சிருப்போம். நான் படிச்சது வந்து எஸ்பெஷலி தமிழ்வாணன் சாரோட துப்பறியும் சங்கர்லால், அதுக்கப்புறம் நிறைய ஷெர்லக்கம் ஸ்டோரி கூட படிச்சிருக்கேன். அந்த பழைய காலத்து ஸ்டோரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கிரைமை எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா, ஒன்லி சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸை வச்சு மட்டும்தான் சால்வ் பண்ணுவாங்க. இந்த ஃபாரன்சிக் டெக்னாலஜி எல்லாமே இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்தது. இந்த ஃபாரன்சிக் டெக்னாலஜி வச்சு இப்போ எவ்வளவோ மர்டர் கேசஸ் வந்து சால்வ் பண்ணுறாங்க. இப்படி தான் இத்தாலியில் 2010 யாரோ கம்பிராசியோ அப்படிங்கிற ஒரு 13 ஸ்கூல் கேர்ள் வந்து யாரோ கடத்திட்டு போயிட்டு அவங்கள ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. இந்த மர்டர் கேஸை சால்வ் பண்ணுறதுக்காக போலீஸ் கிட்டத்தட்ட 22,000 டிஎன்ஏ ப்ரொஃபைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இத்தாலி ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு மர்டர் கேஸுக்காக இவ்வளோ டிஎன்ஏ ப்ரொஃபைலை டெஸ்ட் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து போலீஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணுறாங்க. இதோட இது முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஜென்ரலாக ஒரு கிரைம் ஸ்டோரியை நாவலாக படிக்கும்போது 80% அந்த ஸ்டோரியை ரீச் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா, இல்லை எப்படி இந்த ஸ்டோரி முடிய போகுதுன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி நம்மளால கெஸ் பண்ண முடியாமல் அந்த ரிமைனிங் 20%ல் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிரும். அந்த ஸ்டோரியை படித்து முடிக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும். அப்படித்தான் இந்த யாரோ கம்பிராசியோ கேஸில் வந்து ஆல்மோஸ்ட் டிஎன்ஏ ப்ரொஃபைலை வச்சு போலீஸ் சால்வ் பண்ண போகிற நேரத்தில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. அதாவது ஒரு ஃபேமிலியோட 50 டார்க் சீக்ரெட் வந்து இந்த மர்டர் கேஸோட இன்வெஸ்டிகேஷனில் வெளிப்படுது. யார் இந்த யாரோ கம்பிராசியோ, அவங்கள யார் கடத்திட்டு போய் கொலை பண்ணது, எவ்வளோ டிஎன்ஏ ப்ரொஃபைலை போலீஸ் டெஸ்ட் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணாங்க, அந்த ஃபேமிலியோட டார்க் சீக்ரெட் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரூ கிரைம் ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட கிரைம் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் டைம் ஃபியூ செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் உங்களோட கருத்தை இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு நீங்கள் தர லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரூ கிரைம் ஸ்டோரி கொடுக்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இத்தாலியில் இருக்க பெர்காமஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஐலாண்டில் யாரா கம்பிராசியா அப்படிங்கிற ஒரு 13 கேர்ள் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. யாராவோட அப்பா வந்து அந்த ஊர்லேயே ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவங்க மதர் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யாராவோட வீடும் சரி, அவங்க படிச்சுட்டு இருக்க ஸ்கூலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்ட்ரீட் டிஸ்டன்ஸில் தான் இருந்திருக்கு. அந்த ஸ்கூல் கேம்பஸ்லேயே வந்து யாரா வந்து ஜிம்னாஸ்டிக் கற்றுட்டு வந்திருக்காங்க. நவம்பர் 26, 2010 ஈவினிங் 5:00 வந்து யாரா வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி அவங்க ஜிம்னாஸ்டிக் கிளாஸுக்கு போகிறாங்க. அன்னைக்கு அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் வந்து அன்னைக்கு இல்லை, பட் இருந்தாலும் இவங்க வீட்டிலேருந்து ஒரு ஸ்டீரியோவை அவங்க ஜிம்னாஸ்டிக் மாஸ்டர் கேட்டதுனால அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அரௌண்ட் ஈவினிங் 5:00 வந்து அவங்க வீட்டிலேருந்து அவங்களோட ஜிம்னாஸ்டிக் கிளாஸுக்கு வந்து நடந்தே போகிறாங்க. கிட்டத்தட்ட அரௌண்ட் 5:30 ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் போயிட்டு அவங்க மாஸ்டர்கிட்ட அந்த ஸ்டீரியோவை கொடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 7:00 ஆகியும் வந்து யாரா வீட்டுக்கு வராதனால அவங்க மதர் வந்து கொஞ்சம் பேனிக் ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்டு கால் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. 7:30 வரைக்கும் யாரா வீட்டுக்கே வரல. அவங்க செல்ஃபோனுக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, செல்ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் இருக்குது. இதனால் பேனிக்கான யாராவோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸில் வந்து மிஸ்ஸிங் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. யாராவோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸில் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ண அடுத்த 10 லெட்டிசியா அப்படிங்கிற ஒரு 45 லேடி டிடெக்டிவ் வந்து இந்த கேஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவோட பேரண்ட்ஸை மீட் பண்ணிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்கூலில் இருக்க ஜிம்னாஸ்டிக் மாஸ்டர் போய் பார்க்குறாங்க. அந்த ஜிம்னாஸ்டிக் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரா இங்கே வந்தாங்க, ஸ்டீரியோவை எங்கிட்ட கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அரௌண்ட் 5:30 இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து யாராவோட செல்ஃபோன் இருக்கிற எல்லாத்தையும் போலீஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ என்ன தெரியுதுன்னா, அரௌண்ட் ஈவினிங் 6:44 வந்து யாரா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது யாராவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து மண்டே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறதா பிளான் இருந்திருக்கு. அதனால் யாரா அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மண்டே நம்ம இந்த மாதிரி ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் 6:44 அவங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து யாராவோட செல்ஃபோன் வந்து ஆஃப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட லொக்கேஷனை போலீஸால் ட்ராக் பண்ண முடியல. ஸோ எந்த இடத்துல யாராவோட ஃபோன் வந்து கடைசியாக ஆஃப் ஆச்சு அப்படின்னு செக் பண்ணப்போ, யாராவோட வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் இடைப்பட்ட இடத்துல மெப்பல்லோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் யாரா வந்து கடைசியாக இருந்ததை போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை டபுள் செக் பண்ணிக்கிறதுக்காக மோப்பனாயின்னு சொல்லுவாங்களே, அதாவது ட்ராக்கர் டாக்ஸ், அதை வச்சு ஜிம்னாஸ்டிக் கிளாஸ்லேருந்து யாரா எந்த பக்கம் போனாங்க அப்படின்னு போலீஸ் செக் பண்ணி பார்த்தப்போ, இந்த டாக்கும் வந்து கடைசியாக யாரா இந்த மெப்பல்லா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஸ்டாப் ஆச்சு. அதனால் போலீஸ் வந்து இப்போ என்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, இந்த மெப்பல்லா அப்படிங்கிற இடத்துல இருந்தால் யாராவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கணும் அப்படின்னு இப்போ போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
ஸோ போலீஸ் வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷனை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, யாரா வந்து இந்த மப்பல்லோ அப்படிங்கிற இடத்துலேருந்து ஈவினிங் 6:45 7:15 இந்த ஹாஃப் அன் அவர் கேப்பில் தான் அவங்களை கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கணும் அப்படின்னு போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹாஃப் அன் அவர் கேப்பில் அந்த மெப்பல்லா அப்படிங்கிற இடத்துல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற டேட்டா வந்து போலீஸ் வந்து செல்போன் டவர் மூலமாக எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15,000 பேர் வந்து இந்த ஹாஃப் அன் அவர் கேப்பில் அந்த மெப்பல்லோ அப்படிங்கிற இடத்த சுற்றி இருந்ததை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 15,000 பேரோட ஃபோனையும் வந்து போலீஸ் வந்து ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யாராவது பற்றியாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதுக்காக அப்படி வந்து டேப் பண்ணி கேட்கும்போது முகமது ஃபிக்ரின் அப்படிங்கிற மொராக்கன் கண்ட்ரியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, கடவுளே தயவு செய்து என்னை மன்னிச்சிரு, நான் யாராவது தெரியாமல் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான். இதனால் முகமது ஃபிக்ரின் நான் இந்த மர்டரை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் வந்து இப்படி எட்ட அந்த முகமதை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இந்த முகமது ஃபிக்ரின் அப்படிங்கிற மொராக்கன் கண்ட்ரியை சேர்ந்தவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு இந்த யாராங்கிற கேர்ளை யாருன்னே தெரியாது, அவங்கள பற்றி நான் நியூஸில் தான் பார்த்தேன், அவங்க சேஃபாக வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகி வரணும்னு சொல்லிட்டு தான் நான் கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறான். இவன் சொல்கிறத ஸ்டில் நம்பாத போலீஸ் வந்து நிறைய அரபிக் டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டு இவன் எக்ஸாக்டாக என்ன பேசுனான்னு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டு செப்பரேட்டாக இந்த ஆடியோவை போட்டு கேட்குறாங்க. பட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முகமது சொன்னதான் கரெக்டு, அவன் யாரை அவனை கொலை பண்ணேன்னு சொல்லலை, அவங்க வீட்டுக்கு ரொம்ப சேஃபாக ரிட்டர்ன் ஆகி தான் வரணும் அப்படின்னு தான் அவன் வேண்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இனிஷியலாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தவங்க தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் முகமது ஃபிக்ரினை போலீஸ் வந்து இமிடியேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இப்போ ஒரு சின்ன க்ளூ கூட கிடையாது, சஸ்பெக்ட்டும் கிடையாது, யாராக எங்கே போனாங்கன்னு போலீஸுக்கு ஒரு சின்ன ஐடியா கூட கிடையாது. யாரா காணாமல் போய் 3 கழிச்சு, அதாவது 2011 அதே ஊரை சேர்ந்த ஒரு மிடில் மேன் வந்து அவரோட ரேடியோ கண்ட்ரோல் பிளேனை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு டெசர்டட் ஏரியாவில் அந்த பிளேன் நேராக பறந்துட்டு இருக்கும்போது பேட்ரி ட்ரைனேஜ் ஆகி அந்த பிளேன் வந்து அப்படியே கீழே விழுந்துச்சு. அதை எடுக்கிறதுக்காக போனவர் அந்த இடத்துல அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாரு. அங்கே வந்து டீகம்போஸ் ஆன ஸ்டேஜில் ஒரு டெட் பாடியை பார்க்குறாரு. இமிடியேட்டாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அடுத்த ஹாஃப் அன் அவருக்குள்ள அந்த கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் வந்து அந்த டெட் பாடி ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆன ஸ்டேஜில் இருந்ததுனால ஃபேஸை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியல. பட் அந்த விக்டிம் போட்டிருந்த ட்ரெஸ், அவங்க வச்சிருந்த பிலாங்கிங்ஸ், அதாவது ஹவுஸ் கீ, செல்ஃபோனோட சிம் கார்டு, அதுக்கப்புறம் அவங்க போட்டிருந்த ஷூஸ், இது எல்லாத்தையும் வச்சு இறந்து போன அந்த விக்டிம் வந்து யாரா கம்பிராசியோ அப்படிங்கிறத வந்து போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யாராவோட டெட் பாடி அட்டாப்சி பண்ண பேத்தாலஜிஸ்ட் வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது யாரா வந்து ரொம்ப கடுமையாக தலையில் தாக்கியிருக்காங்க, அது போக ரொம்ப ஷார்ப்பான வெப்பனை வச்சு அவங்க உடம்பு ஃபுல்லாக நிறையவே காயம் பட்டிருக்கு, அவங்க ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய இடத்துல கிழிஞ்சிருக்கு. பட் யாராவ வந்து வந்த கில்லர் வந்து செக்ஷுவலாக அசால்ட் பண்ண கிடையாது, பட் அவங்கள கடுமையாக தாக்கியிருக்கான். பட் இவங்களை செக்ஷுவலாக அசால்ட் பண்ண அவன் ட்ரை பண்ணியிருக்கான். பட் யாரா வந்து அவங்ககிட்ட ரொம்ப கடுமையாக போராடிருக்காங்க. அது போக யாராவோட ரெப்போசிட்டரி சிஸ்டத்தில் நிறைய லைம் மெட்டீரியல்ஸ் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது சுண்ணாம்பு துகள்கள் நிறைய இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. அது போக யாராவோட ட்ரெஸ்ஸஸில் வந்து ஜூட் அப்படிங்கிற நிறைய ஃபேப்ரிக் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது சணல் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சணல் கயிறு ஃபேப்ரிக் வந்து நிறையவே யாராவோட ட்ரெஸ்ஸில் ஒட்டிட்டு இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ யாராவோட ரெபாசிட்டரி சிஸ்டத்தில் இருந்த அந்த லைனும் சரி, அவங்க ட்ரெஸ்ஸில் இருந்த இந்த ஜூட் மெட்டீரியல், இது ரெண்டையும் வச்சு போலீஸ் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, டெஃபினட்டாக யாராவ கொலை பண்ணது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்குற ஒருத்தனாக தான் இருக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக யாராவ ஃபர்தர் அனலைஸ் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் வந்து அவங்களோட அண்டர்வேரில் வந்து கொலகாரனோட டிஎன்ஏவை ரெக்கவர் பண்ணுறாங்க. அதாவது கொலகாரன் அவங்கள செக்ஷுவலாக அசால்ட் பண்ணல, பட் அவங்கள அசால்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது யாரும் அவங்களை கடுமையாக போராடும் போது அந்த கொலகாரனுக்கு கையில் காயம் ஏற்பட்டிருக்கு. அவனோட பிளட் சாம்பிள் வந்து யாராவோட அண்டர்வேரில் டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த கேஸில் மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக பார்க்கப்படுது. இப்போ வந்து இந்த கொலகாரனோட டிஎன்ஏ போலீஸ்கிட்ட இருக்குது, ப்ளஸ் அந்த கொலகாரன் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தான் போலீஸ் சொல்கிறாங்க. இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் சொன்னதிலே ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொலகாரன் வந்து யாராவது கடுமையாக தாக்குனதுனாலையோ இல்லை ஏதோ ஒரு ஷார்ப்பான வெப்பனை வச்சு அவங்களை அட்டாக் பண்ணதுனாலையோ அவங்க இறந்து போல. ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க உயிர் உடம்புல உயிர் இருக்கும்போது இந்த டெசர்டட் ஃபீல்டில் அப்படியே அந்த கொலகாரம் விட்டுட்டு போயிருக்கான். அப்பவும் யாரா உடம்புல வந்து உயிர் இருந்திருக்கு. இந்த மாதிரி வெயிலுக்கும் மழைக்கும் எக்ஸ்போஸ் ஆனதுனால தான் யாரா இறந்து போனதா அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல சொல்றாங்க. கில்லரோட ப்ரொஃபைல் வந்து இப்போ வந்து போலீஸ் கிட்ட இருக்கு, பட் சஸ்பெக்ட் யாருமே இல்லை. யாரோட டிஎன்ஏவோட கம்பேர் பண்றது அப்படின்னு போலீஸ்க்கு இப்போ ஐடியா இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யாராவோட கிளாஸ்மேட்டு, அந்த ஜிம்னாஸ்டிக்ல அவங்களோட இருந்தவங்க, ஜிம்னாஸ்டிக் மாஸ்டர், அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு,
ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, ப்ளஸ் அது ஒரு சின்ன ஊர்னால அவங்க போயிட்டு வந்துட்டு இருந்த சர்ச்சு, சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் டிஎன்ஏ சாம்பிள் தரதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்க சாம்பிள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போலீஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 சாம்பிள் கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 weeks டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் சாம்பிள் கூட கில்லரோட சாம்பிள் கூட மேட்ச் ஆகவே இல்லை. யாராவோட அட்டாப்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட பாடியில் லைம் அண்ட் ஜூட் மெட்டீரியல்ஸ் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் யாராவை கொலை பண்ணது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இருக்க ஒர்க் பண்ணுறவனாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த மப்பலோ அப்படிங்கிற இடத்த சுற்றி எங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதோ அங்கே வேலை செய்கிற எல்லாரோட டிஎன்ஏ ப்ரொஃபைலையும் போலீஸ் வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது வந்து போலீஸ்க்கு இந்த கேஸை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. ஜெமியானோ கிரினோனி அப்படிங்கிற ஒருத்தனோட டிஎன்ஏ வந்து 50% வந்து கில்லரோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. போலீஸ் வந்து அந்த டெமியானோ கிரினோனியை போய் விசாரிக்கிறாங்க. பட் அவன் என்ன சொல்கிறான்னா, யாரா மர்டர் ஆனப்ப நான் சவுத் அமெரிக்காவில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். போலீஸ் வந்து அவனோட ரெக்கார்டை கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது யாரா கொலை நடந்தப்போ அவன் வந்து இத்தாலியிலே இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக இந்த டெமியானோ அப்படிங்கிறவன் யாராவது கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் போலீஸ் சந்தேகப்படுறாங்க. பட் இந்த டெமியானோட பேக்ரவுண்டை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டெமியானோட மதர் தான் யாராவோட வீட்டில் மெய்டாக கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலமா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால அவங்களையும் பார்த்து போலீஸ் விசாரிக்கிறாங்க. போலீஸுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஸோ மேபி அவங்க ஒர்க் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு கோயின்சிடென்ட் தான் இருக்கும், அதுக்கும் இந்த மர்டருக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு தான் போலீஸ் கன்க்ளூட் பண்றாங்க. பட் போலீஸ் வந்து இந்த டிஎன்ஏ எவிடன்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்டான டேக்அவே என்ன எடுக்கிறாங்கன்னா, இந்த டெமியானோ அப்படிங்கிறவன் வந்து மேபி யாராவது கொலை பண்ணாமல் இருக்கலாம், பட் அவனோட டிஎன்ஏ 50% மேட்ச் ஆகிறதுனால இந்த டெமியானோட சொந்தக்காரங்க எவனோ ஒருத்த தான் யாராவது கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் வந்து இப்போ எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டெமியானோ அவனோட ஃபேமிலி ட்ரீயை ஒர்க் பண்ணோன்னா அந்த ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்க எல்லாரோட டிஎன்ஏயும் டெஸ்ட் பண்ணால் யாராவோட கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு இந்த டெமியானோ அப்படிங்கிறவனோட ஃபேமிலி ட்ரீயை போலீஸ் வந்து ட்ரா பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1815 அவன் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு அழகாக ஒரு ஃபேமிலி ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவனோட ஃபேமிலி வந்து இந்த மப்பலோ அப்படிங்கிற இடத்துலேருந்து 45 minutes ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸில் இருக்கிற கோர்னோ அப்படிங்கிற ஒரு ஸ்மால் வில்லேஜில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த வில்லேஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1600 மட்டும் இருக்கிற ஒரு ஸ்மால் வில்லேஜ் தான். அந்த வில்லேஜில் இந்த டெமியானாக்கு வந்து நிறையவே சொந்தக்காரங்க இருக்காங்க, அவனோட ஃபேமிலி ட்ரீ அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வில்லேஜில் போய் டெஸ்ட் பண்ணால் டெஃபினட்டாக நம்ம இந்த கேஸுக்கு ஏதாவது பிரேக் த்ரூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கோர்னோ அப்படிங்கிற வில்லேஜுக்கு போகிறாங்க. ஸோ இந்த டெமியானோ அப்படிங்கிறோட ஃபேமிலி ட்ரீயை வந்து போலீஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அந்த கார்னோ அப்படிங்கிற வில்லேஜில் வந்து இந்த டெமியானாக்கு வந்து ஒரு பெரியப்பா இருந்திருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸுக்கு தெரிய வருது. அவர் பேர் என்ன அப்படின்னா, சூசேப்பே அப்படின்னு. அவர் வந்து அந்த வில்லேஜில் தான் பஸ் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆயிடுச்சு. போலீஸ் வந்து இப்போ அவர் வீட்டுக்கு போய் செக் பண்ணுறாங்க. அந்த சூசேப்பே அப்படிங்கிறவருக்கு வந்து 2 ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து இன்னமே அந்த கார்னோ அப்படிங்கிற வில்லேஜில் தான் இருந்துட்டு வந்திருக்காங்க. போலீஸ் வந்து இப்போ அந்த விடோ ஓய்ட்டு போய் விசாரிக்கிறாங்க. உங்க ஹஸ்பண்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் இறந்து போய் 25-30 ஆச்சு, எங்களுக்கு 3 அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலி டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்போ வந்து அந்த சுசேபே அப்படிங்கிறவரோட டிஎன்ஏ ப்ரொஃபைல போலீஸ் வந்து ரிட்ரைவ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதனால கிட்டத்தட்ட 25 முன்னாடி அந்த சுசேபே வந்து வெளியூர் போனப்போ அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. அந்த லெட்டரை வந்து அவங்க ஒய்ஃப் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த லெட்டர்ல இருக்க ஸ்டாம்பை வந்து இந்த சுசேபே 25 முன்னாடி எச்சில் தடவி ஒட்டி அனுப்பிச்சிருக்காரு. அதனால அந்த ஸ்டாம்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அந்த சலைவாலேருந்து 25 முன்னாடி இறந்து போன இந்த சுசேப்பே அப்படிங்கிறவரோட டிஎன்ஏ ப்ரொஃபைலை போலீஸ் வந்து ரிட்ரை பண்ணி செக் பண்ணுறாங்க. அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலை செக் பண்ண போலீஸ் வந்து அப்படியே அசந்து போயிட்டாங்க. அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலேருந்து போலீஸ் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, யாராவது கொலை பண்ண அந்த கொலகாரனோட ஃபாதர் தான் இந்த சுசேப்பே அப்படின்னு 100% கன்ஃபார்மாக ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் வந்து இப்போ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. டெஃபினட்டாக இந்த சுசேப்பே அவரோட 2 யாராவது ஒருத்தன் தான், யாராவது கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப 100% நம்புறாங்க. அதனால அந்த வீட்டில் இருக்க எல்லாரோட டிஎன்ஏ ப்ரொஃபைலும் வந்து போலீஸ் செக் பண்ணி பார்த்தாங்க. எஸ்பெஷலி சுசேப்பேவோட 2 டிஎன்ஏ ப்ரொஃபைலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே செக் பண்ணாங்க. பட் போலீஸுக்கு வந்து இப்போ ரொம்ப மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஏன்னா சுசேப்பேயோட சன் 2 டிஎன்ஏ ப்ரொஃபைலும் யாராவோட கில்லரோட டிஎன்ஏ ப்ரொஃபைலும் வந்து கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகவே இல்லை. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு போலீஸ் வந்து பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. பிகாஸ்
கில்லரோட அப்பா தான் சுசேபே அப்படிங்கறத வந்து டிஎன்ஏ ப்ரொஃபைல் கன்ஃபார்ம் பண்ணது. பட் அவரோட ரெண்டு பசங்களோட டிஎன்ஏ ப்ரொஃபைலும் கில்லரோட டிஎன்ஏ ப்ரொஃபைலோட மேட்ச் ஆகல அப்படின்னு போலீஸ்க்கு வந்து இப்போ ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு. நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிணறு வெட்ட பூதம் கிளம்புனதாக ஒரு கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கேஸை சால்வ் பண்ண போய் ஒரு ஃபேமிலியோட மிகப்பெரிய டார்க் சீக்ரெட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. இப்போ போலீஸ் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, இறந்து போன இந்த சுசேப்புக்கு வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா மெரிட்டியல் அஃபேர் இருந்திருக்கலாம், மேபி அது மூலமாக பிறந்த குழந்தை வந்து இந்த கொலையை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து இப்போ போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் இறந்து போன அந்த சுசேப்பையோட ஒய்ஃபை வந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க. பட் அந்த விடோ ஒய்ஃப் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாங்க, என்ன தவிர என்னோட ஹஸ்பண்ட் யாருக்கூடியும் தொடர்பு கிடையாது, அவருக்கு இந்த மூணு குழந்தைகள் மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா தெளிவா சொல்றாங்க. பட் போலீஸ் வந்து இதை நம்புறதுக்கு தயாராக இல்லை. அதனால இந்த சுசேபே அப்படிங்கிற பஸ் டிரைவர் வந்து ஒர்க் பண்ண அவரோட கலீக்ஸ் யாரெல்லாம் இப்போ உயிரோட இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த சுசேபே அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து போலீஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. கிட்டத்தட்ட சுசேபே வந்து பஸ் டிரைவராக இருந்தப்போ அவர் ஃபேமிலியை விட்டுட்டு வெளியூருக்கு அடிக்கடி டிராவல் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணோட அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து குழந்தை கூட இருந்ததை நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனை போலீஸுக்கு சொல்கிறாங்க. ஸோ இறந்து போன இந்த சுசுபேயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொன்ன அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு சுசுபேக்கு வந்து யார் கூட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு அந்த உமனை வந்து போலீஸ் போய் பார்க்குறாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா எஸ்தர் அசுருப்பி அப்படிங்கிற உமன் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு குழந்தைகளோட ஒரு ஹாப்பியான மேரிட் லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. போலீஸ் வந்து அவங்ககிட்ட போயிட்டு கொஞ்சம் சீக்ரெட்டாக இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு விசாரிக்கும் போது அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சுசுபே அப்படிங்கிற ஒரு யாருன்னு தெரியாது, நீங்கள் தப்பான ஆளை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் போலீஸ் வந்து அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும், உங்களோட டிஎன்ஏ சாம்பிளை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லேடியும் வந்து டிஎன்ஏ சாம்பிளை ஹாப்பியாக கொடுத்துட்றாங்க. அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை போலீஸ் கொடுக்குறாங்க. அதாவது யாராவது கொலை பண்ண அந்த கொலகாரனோட அம்மா தான் இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து போலீஸ் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சுசுபேக்கும் இந்த எஸ்தர் அப்படிங்கிற உமனுக்கும் வந்து தொடர்பு இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிறந்த ஒரு பையன்தான் யாராவது கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு 100% வந்து நம்புகிறாங்க. ஸோ இந்த எஸ்தர் அப்படிங்கிற உமனுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் என்னன்னா மசிமோ. அந்த மசிமோ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வந்து கார்பெண்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கான். ஸோ டெஃபினட்டாக இறந்து போன அந்த சுசுபேக்கும் இந்த எஸ்தருக்கும் பிறந்தவன் தான் இந்த மசிமோ, இவன் தான் யாராவது கொலை பண்ணியிருக்கிறதுக்கு 100% பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு போலீஸ் நம்பினாங்க. பட் அதே டயத்தில் இந்த மசிமோவோட டிஎன்ஏ ப்ரொஃபைலை கில்லரோட டிஎன்ஏ ப்ரொஃபைலோட மேட்ச் பண்ணாமல் இவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. அதே டயத்தில் மசிமோட்ட போயிட்டு டிஎன்ஏ ப்ரொஃபைல் சாம்பிளும் வாங்க முடியாது, ஏன்னா அதுக்கு கோர்ட் ஆர்டர் போலீஸ் கிட்ட இல்ல. அதனால போலீஸ் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. இந்த மசிமோ வந்து அவனோட வீட்டுக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கும் இடையில போற இடத்துல ஒரு பேரிகேட் போட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவ் வந்து போலீஸ் டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்வாப் வச்சு அவனோட டிஎன்ஏ ப்ரொஃபைல போலீஸ் எடுக்கிறாங்க. அதை வந்து யாராவோட அண்டர்வேர்ல இருந்து கிடைச்ச டிஎன்ஏவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே 100% வந்து மேட்ச் ஆகுது. ஸோ டெஃபினட்டா இந்த மசிமோ தான் யாராவது கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபைனலா அந்த மசிமோவை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ டிஎன்ஏ எவிடன்ஸ் தவிர வந்து இந்த மசிமாவோட செல்போன் ரெக்கார்டோட எவிடன்ஸையும் போலீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. அதாவது யாரா காணாமல் போனப்போ கொலை பண்ணப்பட்டப்போ இந்த மசிமோங்கிறவன் எங்க இருந்தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தப்போ அவன் வந்து மப்பல்லோ அப்படிங்கிற ஏரியாவை சுத்தி தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறதையும் வந்து போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ போலீஸ் கிட்ட இந்த மசிமோவை கன்விக் பண்றதுக்கு இப்ப எனஃபான டிஎன்ஏ எவிடன்ஸ் அவனோட செல்போன் ரெக்கார்டு எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த மசிமோ அப்படிங்கிறவன் யாருன்னா, அவன் வந்து ஒரு கார்பெண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி மூணு குழந்தைகள் இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தன் வந்து இந்த மாதிரி கொடுமையை பண்ணாங்கிறத அவனோட ஒய்ஃபும் சரி குழந்தைகள் சரி யாராலையும் சரி நம்பவே முடியல. பட் எனக்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த கொலையை அவன் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பினாங்க. இந்த மசிமாவோட கேஸ் வந்து கோர்ட்டில் ட்ரையல் போகுது. அப்போது இவன் தான் யாராவ கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜூரி கன்ஃபார்ம் பண்ணி அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. பட் இப்போ வரைக்கும் அந்த மசிமோங்கிறவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இந்த தப்பை பண்ணவே இல்லை, டிஎன்ஏவை ரொம்ப தப்பாக டெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் சயின்ஸ் வந்து எப்போவுமே போய் சொல்லாது, அதுவும் இந்த ஃபேண்டஸ்டிக்கான டிஎன்ஏ ஒர்க் வந்து ரியலி ரியலி அப்ரிஷியேட்டபிள். எவ்வளவோ கேஸில் வந்து டிஎன்ஏ எவிடன்ஸை வச்சு சால்வ் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். ஈவன் கோல்டு கேசஸ் கூட சால்வ் பண்ண நான் பார்த்துருக்கேன். பட் ஒரு கேஸுக்காக கிட்டத்தட்ட 21,000 டிஎன்ஏ ப்ரொஃபைலை டெஸ்ட் பண்ணுறது, அது போக இந்த ஃபேமிலி ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி
அந்த சுசிப்பியோட டார்க் சீக்ரெட்டையும் வெளியில் கொண்டு வந்து ஃபைனலாக இந்த கொலகாரனை கண்டுபிடிச்சது வந்து உண்மையிலேயே சூப்பர்வான ஒர்க் ஆக்சுவலி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ அப்படின்னு ஒன்று இல்லைன்னா இந்த கேஸை கடைசி வரைக்கும் போலீஸால் சால்வ் பண்ணவே முடிஞ்சிருக்காது. யாராவோட கொலைகாரன் யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாமே போயிருக்கும். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.